நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் ஆளுநரை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் வரும் 20ஆம் தேதி உண்ணாவிரதம். திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவ அணி கூட்டாக அறிவிப்பு. அதிமுக மாநாட்டை மறைப்பதற்காகவே திமுக உண்ணாவிரத போராட்டம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் வாக்குமூலம். வழக்கு விசாரணையை நாளை வரை ஒத்திவைத்தது விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம். நடப்பு நிதியாண்டில் புதிதாக 10,000 மகளிர் சுய உதவிக் குழுக்களை தொடங்க இலக்கு. மாநில அரசின் வளர்ச்சி, ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் சந்திரயான் 3 விண்கலத்தின் உயரத்தை மேலும் குறைத்தது இஸ்ரோ. விண்கலத்திலிருந்து லேண்டரை பிரிக்கும் பணி நாளை நடைபெறும் என விஞ்ஞானிகள் அறிவிப்பு. மலையாளம் சிங்கம் மாதம் முன்னிட்டு மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறப்பு. நாளை முதல் 5 நாட்களுக்கு ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி. சென்னையில் மாடு மற்றும் மாட்டு உரிமையாளர்களை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை அடைக்க மேலும் 3 மாட்டு தொழுவங்கள் உருவாக்கப்படும் என்றும் ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் கவலை அளிப்பதாக கவிஞர் வைரமுத்து வேதனை. பிஞ்சு மனங்களில் நஞ்சு கலக்கக்கூடாது என வேண்டுகோள். கோயிலில் சாப்பிட அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி கவனம் ஈர்த்த நரிக்குறவ பெண் அஸ்வினி கைது. சக நரிக்குறவ பெண்ணை கத்தியால் தாக்கிய புகாரில் மாமல்லபுரம் காவல்துறை நடவடிக்கை. கர்நாடக அணைகளில் இருந்து கூடுதல் நீர் திறப்பால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 8,000 கன அடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி பரிசல் இயக்க தடை விதிப்பு. முல்லைப் பெரியாறு அணையில் 2வது சுரங்கப்பாதை அமைக்க உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி. உச்சநீதிமன்றத்தை அணுகுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கும் பணி தொடக்கம். 1088 விவசாயிகளுக்கு வரும் 26ஆம் தேதிக்குள் 78 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஆடி அமாவாசையை ஒட்டி புண்ணிய தீர்த்தங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் மக்கள். ராமேஸ்வரத்தில் ஏராளமானோர் குவிந்துள்ளதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல். ஆண்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜனுடன் வாக்குவாதம் செய்த விவகாரம். கல்லூரி மாணவி சோபியா மீதான வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்கை திருவள்ளூரில் இருந்து சென்னை நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரிக்கை. உயர்நீதிமன்றத்தில் நடிகையின் தந்தை மனு. தஞ்சாவூர் அருகே சுப்பிரமணியபுரம் படபாணியில் இளைஞர் வெட்டி கொலை. காதலி, காதலியின் தந்தை உள்ளிட்ட 8 பேர் கைது. சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் பழுதாகி நின்ற மாநகர பேருந்து. கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் அவதி. இமாச்சல் பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் மூலம் மக்கள் மீட்பு.
பாதிப்புகளை சீரமைக்க ஓராண்டுகள் பிடிக்கும் என முதலமைச்சர் சுக்பிந்தர் சிங் சுக்கு கருத்து. பஞ்சாபில் கனமழையால் பக்ரா அணையில் இருந்து பெருமளவில் நீர் திறப்பு, வெள்ளக்காடாக மாறிய கிராமங்கள். திருப்பதி மலைப்பாதையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு கைத்தடி வழங்கியது தேவஸ்தான நிர்வாகம். சிறுத்தை அச்சுறுத்தல் காரணமாக நடவடிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் வாட்டி வதைக்கும். இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஃபாக்ஸ்கான் ஆலையில் ஆப்பிள் நிறுவனத்தின் iPhone 15 ரக செல்போன் உற்பத்தி தொடக்கம். அடுத்த மாதத்தில் சந்தையில் வெளியிட திட்டம். சவுதி அரேபியாவின் உள்ளூர் அணியில் இணைந்தார் பிரபல பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர். 2 ஆண்டுகளுக்கு 1,300 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம். அனைத்து தரப்பினருக்கும் நன்மை தரும் திட்டங்களை சிறிதும் தாமதமின்றி செயல்படுத்திட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் முழு மனதோடு செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பங்களிப்புடன் தமிழகத்தில் நடைபெற்று வரும் திட்டங்களை கண்காணிக்க மாநில அளவில் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் இடம்பெற்றுள்ள இந்த குழுவின் ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் தொடக்கத்தில் உரையாற்றிய முதலமைச்சர், தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நிறுவன கட்டமைப்பிற்கான 2023-24 ஆண்டில் புதிதாக 10,000 மகளிர் சுய உதவிக்குழுக்களை ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அவற்றிற்கு சுழல் நிதியாக வழங்க 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பண்ணை வாழ்வாதார நடவடிக்கை பணிகளுக்காக 60 கோடி ரூபாயும், பண்ணை சாராத பணிகளுக்கான 18 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். இதனிடையே முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும், ஊரக பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக விவசாய பணிகளுக்கான குறைந்தபட்ச கூலியை ₹800 உயர்த்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம்.